हाय फ्रेंड्स, वनकम, वेलकम टू जूलियट लाइफस्टाइल। हैप्पी मॉर्निंग फ्रेंड्स। सो इनकी एप्पोमे पोल कोकोनट ऑयल दा काले कुडिक्रेन। सो एनोड फेस रिएक्शन ला कोंजम कोंजम मारो अंद कोकोनट ऑयल कुडिक्कुम बोधु। ना पिडिक्काद विषयम इल्लैया, अदुक्काग दा। सो सेकंड लाइम वाटर எடுத்துட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குக்கும்பர் தான் எடுத்துருந்தேன். கொஞ்சமாக மிளகாய் தூள் உப்பு போட்டு குக்கும்பர் சாப்பிட்டேன் இன்னைக்கு மார்னிங். இன்னைக்கு ரொம்ப சூப்பரான லஞ்ச் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 100 கிராம் தயிரில் நிறைய தண்ணி விட்டு நல்லா மோர் மாதிரி கடைஞ்சி எடுத்துட்டேன். மிக்சியில் போட்டு அடிச்சிருங்க. வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா வெறும் எண்ணெயில் கோகோனட் ஆயில் வந்து ஃப்ரை பண்ணிட்டேன். மிளகாய் தூளாம் எதுவுமே போடல, மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணிட்டேன். கூட வந்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி எதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் போல் இருந்தால் தான் நான் இதை செஞ்சுருந்தேன். ஸோ நம்ம கூழெலாம் குடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு சொம்பு ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டேன் அந்த மூரை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காய், அதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக என்ன சாப்பிட்டேன்னா கருவாடு தான் சாப்பிட்டேன். ஸோ கருவாடியும் நான் கோகோனட் ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணேன், சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி டேஸ்ட்டு, செம்ம டேஸ்ட்டு, நம்மளுடைய சவுத் இண்டியன் ஃபுட் மாதிரியே இருந்துச்சு. ஈவினிங் பார்த்திங்கன்னா காயான ஒரு கொய்யாக்காய் எடுத்துருந்தேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்து உப்பும் கொஞ்சம் பேப்பர் கலந்து சாப்பிட்டேன். ஈவினிங் பார்த்திங்கன்னா பட்டர் காஃபி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருந்தேன். பட்டர் காஃபியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் பால்லாம் எடுத்துக்கல, வெறும் காஃபித்தூள், நல்ல ஹாட் வாட்டர், அப்புறம் பட்டர், நல்ல ஒரு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஒரு பட்டர் எடுத்துருந்தேன். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுத்தமாக நல்லாவே இல்லை. எப்படியோ கஷ்டப்பட்டு ஹாட் வாட்டர் குடிக்கிற மாதிரி குடித்தேன். இந்த டேஸ்ட்டு சில பேருக்கு பிடிக்கும், பட் எனக்கு பிடிக்கவே இல்லை. அதனாலே நான் மோஸ்ட்லி பட்டர் டீ, பட்டர் காஃபி அவாய்ட் பண்ணிடுறது. ஸோ இன்றைக்கி நான் பிளெண்ட் பண்ணி குடிக்கலான்னு இருக்கேன். ஸோ பிளெண்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் பிளெண்ட் பண்ணிட்டேன், கொஞ்சம் பால் மாதிரி இருக்குது, பட் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. நைட்டு டின்னர் வந்து ஹாஹா ஓஹோன்ற மாதிரி இருந்துச்சு. இந்த டின்னர் நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். லிவர் ஃப்ரை தான் சாப்பிட போகிறேன். லிவர் ஃப்ரையும் இந்த எக்கு வந்து ஆஃப் ஆயிலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிடுச்சு. ஸோ இன்றைக்கும் நான் தான் சாப்பிட போகிறேன். இதை பார்த்தோன்னே பாருங்களேன் என்னோடய முகத்தில் என்ன ஒரு சந்தோஷம் வந்துருச்சுன்னு. ஸோ எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பார்க்கும்பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் ஃபுட்டு கொடுத்துட்டு நான் வந்து இந்த ஃபுட் சாப்பிடும்போது நான் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டே கொடுத்துருவேன். ஏன்னா அந்த நேரத்துக்கு வந்து மம்மி பசிக்குதுன்னு வாங்க பசங்க. ஸோ எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சுட்டு தனியாக உட்காந்து ரசித்து ருசித்து சாப்பிட்ருந்தேன். ஸோ இன்றைக்கி நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா போச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாப்பிட்ருந்தேன். வெயிட் லாஸ் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்டே வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுன்றதால எந்த டயர்ட்னஸும் கிடையாது. ஸோ ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா நானெலாம் பார்த்திங்கன்னா நிறைய ரைஸ் எடுத்துப்பேன். ஸோ நானே வந்து ரைஸ் எடுக்காமல் இருக்கேன்னா நீங்களாம் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அதுதான் இந்த டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போச்சு. நான் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த ஃபுட்டை நான் சாப்பிட போகிறேன். ஸோ என்னோடய டயட் பிளான் நான் ஃபுல்லாகவே காட்டிகிட்ருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் நினைப்பீங்க என்னடா இது காலையில் இருந்து நைட் வரையும் சாப்பிட்றதே காட்டுறாங்கன்னு. ஸோ அதுதான் இந்த சேலஞ்சு. ஸோ நம்ம சாப்பிட்டே வந்து இந்த 1 மந்த் எப்படி நம்ம வெயிட் லாஸ் பண்ண போகிறோன்றது தான் இந்த சேலஞ்சு. ஸோ நான் சாப்பிட்றத மட்டும் தான் காட்ட முடியும். ஸோ இதுக்கு நடுவில் என்னோடய ஸ்கின் கேர், என்னோடய ஹேர் கேர்லாம் நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் இதிலே மிக்ஸ் பண்ணி. ஸோ என்னோடய வீடியோ நீங்கள் தவறாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.